கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தமிழுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே, மாத பலன்கள் வரிசையாக பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் தமிழ் விகாரி வருடம் கார்த்திகை மாத பலனை பார்க்கலாம். ஆங்கில தேதி 17/11/2019 முதல் 16/12/2019 வரை கார்த்திகை மாத பலனை பார்க்கலாம். அதற்கு முன் இந்த மாதத்தில் நடக்கும் கிரக இடமாற்றத்தை தெரிந்து கொள்ளலாம். 20/11/2019 புதன்கிழமை புதன் பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார், அது உங்களுக்கு தெரியும், வழிபாடு பண்ணிக்கோங்க. 21/11/2019 வியாழக்கிழமை சுக்கர பகவான் தனுசு ராசிக்கு இடமாற்றம் ஆகிறார். 5/12/2019 வியாழக்கிழமை விருச்சக ராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார். 15/12/2019 ஞாயிற்றுக்கிழமை மகர ராசிக்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த வாரத்தில் கிரக பெயர்ச்சி இதுதான். விசேஷ நாட்கள் நான் வார ராசி பலன் சொல்லிடுறேன், ஏன்னா இதில் அதிகமாக வேண்டாம். கார்த்திகை மாதம்னா கார்த்திகை தீபம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கார்த்திகை மாதம்னா காலபைரவர் அஷ்டமி ஞாபகம் இருக்கும். அது வார பலனில் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிடுறேன், அதை நீங்கள் கவனித்து பார்த்துக்கோங்க. ஒரு முக்கிய அறிவிப்பு, ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலோட வேலை நடந்துகிட்ருக்கு. அதற்காக ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி ஃபேமிலி அப்படின்னு ஒரு குரூப் ஆரம்பிக்கிறோம். அதில் இணையணும் அப்படின்னீங்களா, இணைஞ்சாலாம். 1008 நபர்கள் மட்டுமே அதில் இணைய முடியும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிறேன். ரெண்டாவது, இதில் இணையும் போது என்ன ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலோட கும்பாபிஷேகம் அன்னைக்கு உங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட எந்திரம் கிடைக்கும், அதுவும் வெள்ளியில் கொடுக்குறோம். ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்ப ஜாதகங்களை பார்த்துக்கலாம். இதற்கான கட்டணம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமின்னு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கான டீட்டெயில் வந்துடும். இதில் கலந்துக்கிறவங்களுக்கு ஒரு என்ன சொல்லலாம், நிறைய நன்மைகள் காத்திருக்குதுன்னு தான் சொல்லியாகணும். நீங்கள் கலந்துக்கோங்க. தொடர்ந்து வார ராசி பலனுக்குள்ளே போகலாம். சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்ம ராசி நேர்களே, கவலைகள் தீரும் கார்த்திகை மாத பலனை கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாவே போதும், நம்மளுக்கு அண்ணாமலையார் தான் ஞாபகம் வருவாங்க, அந்த தீப ஒளி தான் ஞாபகம் வரும். அந்த தீப ஒளியில் உங்களோட கஷ்டங்களை எல்லாம் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும்னு திரு அண்ணாமலையோட பொற்பாதங்களை வணங்கி இந்த மாத ராசி பலன்களை சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் சொல்லலாம், ஏன்னா இந்த மாதத்தில் எல்லா கிரகமும் சுபமான வீட்டில் இருக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கும், லாபமும் அதிகமாக கிடைக்கும். போன மாதத்தில் ஒரு சில கவலைகள் இருந்தது, நீங்களாக முயற்சி செஞ்சாலும் முடியாத விஷயங்கள் நிறையா இருந்தது, ஒரு சில வழக்குகள் எல்லாமே நடந்தது, தேவையில்லாத ஒரு சிக்கலில் நீங்களாக போய் மாட்டிக்கிட்டீங்க, எவ்வளோ எச்சரிச்சையும் நீங்கள் கேட்காமல் போய் மாட்டியிருக்கீங்க. குடும்பத்தார் கூட சொன்னாங்க கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்கன்னு, ஆனால் அந்த மாதிரிலாம் மாட்டிருக்கீங்க. அதெல்லாம் நீங்கள் சந்தோஷம் பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. கடன் பிரச்சனை நீங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. சொந்தங்கள் ஒன்று கூடி விழா நடத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. சிம்மராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மாதம் 3 இடத்துல செவ்வாய் பகவானும் புதனும் இருக்கார். புதன் வக்கர நிவர்த்தி ஆகிறது நல்லது, இந்த மாதத்தில் உங்களுக்கு புதன் வக்கர நிவர்த்தி ஆகிறது, அது ரொம்ப சிறப்பு. 4 இடத்துல சூரியன் உங்கள் ராசினாதான் 4 இடத்துக்கு போயிட்டார், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியது நீங்கள் மட்டும்தான். 5 இடத்துல குரு இருக்கார், குருவோட அருள் பார்வை கிடைக்குது, அந்த வீட்டுக்கு சுக்கரனும் போயிடுறாரு. இந்த மாதத்தில் சுக்கரன் குரு சனி கேது எல்லாமே இருக்காங்க, இவங்க அத்தனை பேருமே உங்களுக்கு நன்மையை செய்ய காத்திருக்காங்க, நீங்கள் தயாராகிக்கோங்க. லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார், லாபஸ்தானத்தில் குரு பார்க்குறாரு, எல்லா நட்பு சமமான பார்வையில் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாதத்தில். இந்த மாதத்தில் பெரிய விஷயமெல்லாம் சிறிதாக முடிஞ்சிடும், பயப்படவே தேவையில்லை, ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் கவலைப்பட்டு இருந்தீங்க இதெல்லாம் எப்போறா முடிக்கிறது அப்படின்ட்டு, அசால்ட்டாக முடிஞ்சிடும். அந்தளவுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் அவங்களோட கவலையை நீங்கி சந்தோஷம் பெறக்கூடிய ஒரு மாதமாக அமைக்கிறது. இந்த கார்த்திகை மாதத்தில் மறக்காமல் திரு கார்த்திகை அன்னைக்கு போய் முருகன் வழிபாடு பண்ணால் நல்லது, அதுவும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க முருகன் வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதில் தான் இருக்குது. ரெண்டாவது, தொழிலில் இருக்கிற ஒரு சில சிக்கல்கள் நீங்குது, குடும்பத்தில் இருக்கிற மனக்கசப்புகள் நீங்குது, உறவினர்கள் மூலியமாக இருக்கிற பகை நீங்கி சந்தோஷம் பிறக்குதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அந்தளவுக்கு வெற்றியான ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமையும். வெளிநாடு வேலைக்கு போகலான்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இதுதான் சரியான காலகட்டம், கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நல்ல ஒரு வேலைக்கு போகலாம். அதுவும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விசா ப்ராப்ளம்லாம் நீங்கள் ஈஸியாக கிடைச்சிரும், கன்ஃபார்ம். என்னோடய வாழ்த்துக்களை இப்போவே சொல்லிடுறேன், கண்டிப்பாக வேலைக்கு போவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான ஒரு மாதம்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த மாதத்தில் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி தானாக தேடி வரும். இந்த மாதத்தில் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மாதத்தில் உங்களுக்கு அட்வான்டேஜாக என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க, அதை ஏற்றுக்கோங்க. நண்பர்கள்ட்ட வாங்கின பாக்கி எல்லாம், அதாவது கடன் எல்லாம் தீர்த்தரலாம், சந்தோஷப்படலாம். அரசியல் ஈடுபாடு பண்ணுறவங்களுக்கு இதுதான் சரியான ஒரு மாதம்னு எடுத்துக்கலாம், ஏன்னா சூரிய பகவான் 4 இடத்துல வந்திருக்கார். அதுவும் இல்லாமல் செவ்வாய் பகவானும் சமபலத்தில் இருக்கிறார். 10 இடத்த சூரியன் பார்க்குறது பதவி தானாக தேடி வரும்னு சொல்லுவாங்க.
இந்த செவ்வாய் சூரியன்னு பார்த்துட்டாவே பதவி பிரச்சனைகள்லாம் நீங்கிடும். யார் எடுத்தாலும் நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. இல்லத்தரசிகளுக்கு குடும்ப பிரச்சனைகள் நீங்கள் சந்தோஷம் பெறக்கூடிய மாதம் சொல்லலாம். பிரிந்த தம்பதிகள் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரியலாம் நினச்சிருந்தோம் கூட வேணாண்டா சாமி நம்ம இப்படியே இருந்தாலுங்கிற எண்ணத்தை கொண்டாந்து விட்டுருக்கோம். அந்தளவுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. போன மாதத்தில் இருந்த ஒரு சில மனக்கசப்புகள் நீங்கள் சந்தோஷம் அதிகரிக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறதுங்க. கண்டிப்பாக வெற்றியும் சந்தோஷமும் உங்களுக்கு ஒரு சேர கொடுக்கறது இந்த கார்த்திகை மாதம். வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலையில் ப்ரொமோஷன் காத்திருக்குது. வேலையில் இருக்கிற கஷ்டமெல்லாம் நீங்கிறது, பல பிரச்சனை நீங்கி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கிற மாதமாக இருக்குது. நண்பர்களை ஒன்று கூடி வெளியிடங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கோங்க. மற்றபடி சிறப்பான ஒரு மாதமாகவே இருக்குது. கண்டிப்பாக ப்ரொமோஷன் உண்டு. புதிதாக ஒரு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க, கண்டிப்பாக அப்ளிகேஷன் போடுங்க, வேலை கிடச்சிரும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு குரு பார்த்தாவே கோடி நண்பன்ட்டேன். அப்புறம் என்ன கவலை, கார்த்திகை மாதம்லாம் கல்யாண பத்திரிக்கை அச்சடிச்சிடலாம், திடீர் திருமணமாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி கார்த்திகையில் கண்டிப்பாக முடிஞ்சிடும். அப்படி முடியல அப்படின்னா தை மாசையில் கல்யாண பத்திரிக்கை அச்சடிச்சிடலாம், பயம் தேவையில்லை. மாணவ செல்வங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம். அந்த பொறுப்பு உணர்ந்து செயல்படுங்க. உங்கள் சோம்பேறித்தனத்தெல்லாம் கூட்டி போய் ஓரம் கட்டிடுங்க. கொஞ்சம் சுறுசுறுப்பாகுங்க. அதிகாலையில் எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத பிரச்சனைக்கு போய் தலையிட்டு மாட்டிக்காதீங்க. கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் உங்களுக்கு. வியாபாரக்காரங்களுக்கு மிக சிறந்த ஒரு மாதம்னா கார்த்திகை மாதம் தான். இந்த மாதத்தில் அத்தனை வகையில் வியாபாரம் பண்ணிடலாம். வியாபாரத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதம் உங்களுக்கு. எப்போவுமே கார்த்திகை மாதம் ஒரு சில லாபங்களை கொடுத்துருது, அதை நீங்கள் கவனிச்சுட்டே வரீங்க. ஏன்னா ஐபிஎஸ்ல பட்ட கஷ்டம் கார்த்திகையில் நிவர்த்தி பண்ணிடலாம், மீதி பண்ணலாம் இந்த மாதத்தில். ஏன்னா குரு பார்க்குறாரு இல்லையா, அதனால் இந்த வருஷம் கார்த்திகை மாதத்தில் நீங்கள் பெரிய ஒரு அமௌண்ட்டை மீதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு கடவுள் கொடுக்குறாரு. அதுக்கேற்ற மாதிரி பொறுப்புணர்ந்து செலவு பண்ணுங்கள், உங்களோட செலவை குறைச்சிக்கோங்க. குடும்ப நபர்கள் கொண்டு போய் பணத்தை கொடுத்து பாருங்கள், அதிகமாக மீதி பண்ணி கிடச்சிருவாங்க. அவங்களே தான் அதிகம் செலவு பண்ணுறாங்க நினைக்கலாம், அப்படிலாம் இல்லை. பொறுப்பாக செலவு பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாக பணம் மீதியாகவும் மாற்றுக்கிறது இல்லை. பொதுவாக சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் கவலையை நீக்கி சந்தோஷம் அதிகரிக்க மறக்காமல் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் காலபைரவர். அப்படியே கார்த்திகைன்னு வழிபாடு பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.